ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேலப் கிங்டம். நான் கேலபருன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் பண்ண வீடியோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற யூடியூபர்ஸை பார்த்தோம். ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க என்னோடய ஃபேவரட் யூடியூபர்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்டி ஃபிஷ் டேங்க். ஸோ இவருடைய சேனலை பற்றி சொல்லணும்னு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு இவருடைய சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்காங்க. இதோட இவர் வந்து மூணாவது ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீட்லேயே, அவங்க வீட்லேயே ரெண்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொரு இடத்துல ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி அதை இன்னோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சேனல், என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு சேனல். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன் இந்த சேனலுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், நிறைய பிளான்ஸை பற்றி கற்றுக்க முடியும், நிறையா ஃபில்ட்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட கேரு, பிளான்ட்டோட கேரு, மெயின்டெனன்ஸ் எல்லாமே இந்த எம்டி ஃபிஷ் டேங்க் சேனலில் வந்து நம்ம நிறைய கற்றுக்க முடியும். அது இல்லாமல் இவருடைய சேனல்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுவோம். ஸோ வீட்டில் நம்ம எப்படியாவது ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தி கிங் ஆஃப் டிஐஒய். ஸோ டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃபில் சொல்லி நிறையா வீடியோஸ் வந்து இந்த சேனலில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம அக்வாரியம்க்கு தேவையான ஃபில்டரும் சரி, இல்லை லைட் செட்டிங்கும் சரி, இல்லை நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து நம்ம காஸ்ட் ஃப்ரீயாக, இப்போ நம்ம ஈஸியாக கிடைக்கிற திங்ஸை வச்சே இவங்க வந்து பண்ணுறாங்க. நம்ம கடையில் போயிட்டு வாங்குகிற காசுக்கும் ஸோ இவங்க சொல்கிற சில டிப்ஸும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம காசு வந்து நம்ம நிறையா சேவ் பண்ணலாம் இந்த டிஐஒய் சேனல் மூலமாக. இதிலும் அந்த டிஐஒய் திங்ஸ் மட்டும் பண்ணாமல் நிறைய ஃபிஷ் வீடியோஸும் இதில் இருக்குது, டேங்க் செட்டப்ஸ் இருக்குது, அன்பாக்சிங் வீடியோஸ் இருக்குது, பிளான்ட் பற்றி கூட சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் சொல்ல முடியும், ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்எல்சி அக்வாட்டிக். இவர் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன், என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் அ பிரதர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கப்பீஸ் பற்றி, நிறைய பிளான்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இவருடைய சேனலை வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும். சொல்லப்போனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேச்சராக இருக்கிற எஃபர்ட்லேயே இவங்க வீட்டில் வந்து நிறைய பிளான்ட் டேங்க் செட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ஒரு டெடிக்கேட்டிவாக இவருடைய சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஸ்கவரி சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளோரிடா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ளோரிடாவில் இருக்க பிளேஸில் தான் இவரோட லிவிங் நினைக்கிறேன். இவர் அங்கே நிறையா விஷயங்கள் வந்து இந்த ஃப்ளோரிடா இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கூட போட்டிருந்தாங்க. ஸோ நிறையா எக்கச்சக்கமான மெசேஜ் வந்து இவருடைய சேனல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அன்பாக பழகக்கூடிய ஒரு பிரதர் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சேனல் எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரான ஒரு சேனல் கூட சொல்லலாம், ஜேஹெச் அக்வாட்டிக். இவருடைய சேனலை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து வைல்ட் கப்பீஸ் கேட்ச் பண்ணுற ஒரு வீடியோஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அது வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. அந்தளவுக்கு வந்து அவர் வந்து வைல்டில் போயிட்டு நேச்சரை நம்ம இப்போ நம்ம டைரக்டாக இருந்தால் எப்படி பார்ப்போம், எப்படி ஒரு விஷுவல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய சேனலில் அந்த வைல்ட் கப்பி கேச்சிங் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வீக்லி இவர் வந்து எவ்ரி சண்டே லைவ் பண்ணுவாங்க. அந்த லைவில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து இவருடைய சேனலில் கற்றுக்கிறேன். அது இல்லாமல் நிறைய அக்வாரியம் ஹாபியில் இருக்கவங்களும் நிறையா பேர் இந்த சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு சேனல்னு சொல்லலாம். கப்பீஸ் பற்றி, சிச்லெட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இவருடைய சேனலில் இருக்குது. நான் ட்ரிஃப்ட் ரூட் பற்றி இவருடைய சேனலில் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேனல்னு சொல்லலாம், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேனல். நான் அடிக்கடி எல்லா சேனல்லையும் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் என்டையர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய மெசேஜ் கேதர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான சேனல் என்னென்னா மைக்கேல் லாங்மேன். இந்த சேனல் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல்னா சொல்ல முடியும். ஏன்னா இந்த சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா க்ரியேட்டிவ் மைண்ட் செட் உண்டாகும். சொல்லப்போனால் நம்ம வீட்டில் எல்லாருமே அக்வாரியம் ஃபிஷ் டேங்கில் தானே நம்ம ஃபிஷ்லாம் வளர்த்துட்ருப்போம். ஆனால் இவர்
இவருடைய சேனலில் ஜார் வச்சு பிளான்ட்ஸ் வச்சு, ஸோ இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து இவருடைய சேனலில் வந்து நிறையவே எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியா வரும், ஓ நம்ம இப்படி கூட செட் பண்ணலாம் அப்படிங்க. ஏன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த சேனலில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய கிடச்சிருக்கு. நம்ம இண்டோர் பிளான்ட்லாம் வீட்டில் வளர்க்குறதுக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக இவருடைய சில டிப்ஸ் பார்க்கும்போது, சில செட்டப்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கும் அதே ஐடியாஸ் வந்து தோணும். ஸோ நல்ல ஒரு யூடியூப் சேனல்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்க சில யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் நிறைய கேதர் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பர்சனலாக அனுபவித்ததை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏதோ யூடியூப்லேருந்து சில வீடியோஸை வந்து பொறுக்கி அப்படி பண்ணலை. ஏன்னா நான் பர்சனலாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு சேனல் ஜான் ஃப்ளோரா. ஸோ இவருடைய சேனல் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரான ஒரு சேனல்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து நிறைய மெரைன் ஃபிஷ் பற்றி நம்ம வீடியோஸில் வந்து இவர் வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க இவருடைய சேனலில். ஆக்சுவலாக லைவாக போயிட்டு வீடியோஸ் வந்து கேட்ச் பண்ணுறது, ஃபிஷிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவரோட சேனலில் எக்கச்சக்கமாக இருக்குது. அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெரைன் அக்வாரியம் ரிலேட்டடான ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே சேர்ந்து கேதர் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ணுறாங்க. இவர் வந்து என்னோடய ஒன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நல்லா பேசுவாங்க, நல்லா பழகக்கூடிய ஒரு அன்பானவர், நல்லா பேசுவாங்க என் கூட. ஸோ இவரோட சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் சொல்லுவேன். இவர் சேனலில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நேற்று வரைக்கும், ஐ மீன் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் என்டையர் வீடியோஸ் நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்கேன் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவரும் நல்லா பேசுவாங்க, நல்லா ஜாலியான ஒரு மனுஷன். இந்த சேனல் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் மெரைன் ஃபிஷ் பற்றி நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு சேனல் க்ரீன் அக்வா. ஸோ இந்த க்ரீன் அக்வா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சேனல் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய மெசேஜ், எக்கச்சக்கமான மெசேஜ் வந்து இவருடைய சேனலில் நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பிளான்ட்ஸ் பற்றி, அக்வாரியம் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பிளான்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறதும், இந்த பிளான்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அக்வாஸ்கேப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இவருடைய சேனலில் வந்து நிறையா கற்றுக்கலாம். நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காங்க பிளான்ட்ஸ் டேங்க்கு எப்படி பிகினர்ஸ்லேருந்து எப்படி நம்ம கற்றுக்கலாம், பிகினிங்லேருந்து எப்படி கற்றுக்கலாம், எப்படி பிளான்ட் வந்து செட் பண்ணலாம், எப்படி டேங்க் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இவருடைய சேனலில் நம்ம நிறையா கற்றுக்கலாம். உண்மையாலுமே இவருடைய சேனல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளும் வீட்டில் வந்து ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பிளானிங் அண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் நான் ட்ரிச்சி ரீச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் பிளான்ட் டேங்க் செட் பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சேனல், ரொம்ப காமாக இருக்கும், போரே அடிக்காது இவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. நமக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு சேனல் வந்து சிசில் ப்ரோ. ஸோ இந்த சேனல் மூணு பிரதர்ஸ் சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு பிரதரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசையில் இருப்பாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்காங்க. பட் அவங்க மூணு பேருமே நல்லா சூப்பராக சிச்சிலட் ஃபிஷ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. நீங்கள் ஒரு வேளை சிச்சிலட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சிச்சிலட் ஃபிஷ் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான சேனல் சொல்லலாம். இந்த சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்க கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ரொம்ப எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன் இவருடைய சேனல்ஸ், இவருடைய வீடியோஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. நிறைய காமெடிஸ்லாம் இருக்கும், நிறைய நல்லா பண்ணுவாங்க. நிறைய ஃபிஷ் பற்றி ரிவ்யூஸ் இருக்கும், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ் பற்றியும், அவங்க வீட்டில் வச்சுருக்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பற்றியும் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சிச்சிலட்ஸில் வந்து பிக்னஸ்ஸாக இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கற்றுக்க முடியும். ஸோ நல்ல லேர்னிங் வந்து இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நமக்கு கற்றுக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சேனல் அக்வா அட்வென்ச்சர். ஸோ
இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க யூடியூபர்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க எல்லா அக்வாரியம் ஹாபிஸில் இருக்க ஃபிஷ் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனல் வந்து ரொம்பவே ஒரு நல்ல சேனல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சரில் ஃபிஷ் கலெக்ட் பண்ணுறோம், பிளான்ட் கலெக்ட் பண்ணுறோம், ராக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், ட்ரிஃப்ட் கலெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி அக்வாரியம் தேவையான சில விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் பற்றி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா புது புது விதமான பிளான்ஸ் வந்து நமக்கு நேச்சரில் கிடைக்கும், பட் அதோடய பேரில் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இவருடைய சேனல்ஸ் பார்க்கும்போது அதோடைய பேர்கள் நேம்ஸ் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். அது இல்லாமல் ஃபிஷ்ஷோட நேம்ஸும் வந்து நான் வந்து இந்த சேனலில் கற்றுக்கிறேன். நிறையா லைவ் அட்வென்ச்சராக இருக்கும், அதாவது அவர் கூடவே சேர்ந்து நம்மளும் அட்வென்ச்சராக போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். வைல்டு அட்வென்ச்சர் நிறையா விஷயங்கள் வந்து இந்த சேனல்லேருந்து கற்றுக்கலாம். நேச்சரில் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற ஒரு அக்வாரியம் சேனல் சொன்னால் இந்த அக்வா அட்வென்ச்சர் மட்டும்தான். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சேனல், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி போரை அடிக்காமல் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு சேனல். அடிக்கடி இவரோட சேனல்ஸில் நிறைய அப்டேட்ஸ் இருக்கும், அதையும் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஜி ட்ராபிக்கல்ஸ். ஸோ இந்த சேனல் பற்றி பர்டிகுலராக சொல்லணுமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்க ஒருத்தர் பதில் சொல்ல, ஒருத்தர் ஒரு டிப் சொல்ல, இன்னொருத்தர் இன்னொரு டிப் சொல்ல, அந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சேனல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல். என்ன அப்போ காமிச்சிட்ருக்கேன், எல்லா சேனலுமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த சேனல் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறையா டிப்ஸ் வந்து இந்த சேனலில் நான் நிறையா கேதர் பண்ணியிருக்கேன், நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த சேனல்லேருந்து. ஆக்சுவலாக நான் வந்து உங்கள் சேனலில் வந்து நான் வந்து என்னோடய சேனலில் நான் போட போகிறேன், எனக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும்னு சொல்லி நான் மெயில் அனுப்பிச்சேன். அவங்க உடனே எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க நம்ம மெயில் பண்ணி கேட்கும்போது. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் நான் பண்ண யூடியூப் சேனல்ஸ்க்கு எல்லாமே ப்ராப்பராக நான் பெர்மிஷன் வாங்கி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சேனல் சொல்லுவேன் நான் உண்மையாலுமே. இந்த சேனலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அக்வாரியம் ஃபிஷ்ஷில் நம்ம கற்றுக்கிட்டது கையளவு தான் சொல்லுவாங்க, கல்லாது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த சேனலில் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்வாரியம் கார்டன். ஸோ இந்த சேனல் பிளான்ட் அக்வாரியம் பிளான்ட்ஸ்லாம் நம்ம நிறையா மார்க்கெட்டில் இருக்கும், அந்த மாதிரி பிளான்ஸ் பற்றி, அந்த பிளான்ட்டோட செட்டப்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் நம்ம நிறைய கற்றுக்கலாம், நிறைய பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வீடியோஸ்னு சொல்லலாம் நம்ம எம்டி ஃபிஷ் டேங்க் இருக்கார்ல, ஸோ அவர்லாம் பிளான்ட் வந்து வாங்குகிற ஒரு சேனல்னால் இந்த சேனல்தான். அவர் மேக்ஸிமம் பிளான்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து பிளான்ஸ் வந்து நிறைய சேல்ஸும் பண்ணுறாங்க, வெப்சைட் கூட இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அவருடைய வெப்சைட் எல்லாமே நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்குது. சூப்பரான ஒரு சேனல் இந்த சேனல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனால் ரொம்ப பிடிக்கும். நிறைய பிளான்ஸ் பற்றி நம்ம கற்றுக்கலாம், பிளான்ட் டேங்க் செட்டப்பு, அக்வாஸ்கேப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவருடைய சேனலில் வந்து நிறைய நமக்கு இருக்குது. ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு சேனல் என்ன தெரியுமா, டெக்ஸ்ட் வேர்ல்டு. ஸோ இவரை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக இவர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இவரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். இவரோட ப்ரொனன்சியேஷனே நல்லாயிருக்கும், கப்பி கப்பி கப்பின்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் சொல்கிற அந்த கப்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அது அவர் மாதிரி எனக்கு ப்ரொனவுன் வரல. ஸோ ரொம்ப சூப்பராக பேசுவார், ரொம்ப நல்லா பேசுவார், ஐ மீன் அந்த கப்பிங்கிற வார்த்தையாக. ஸோ இந்த சேனலில் பார்க்கணும் நிறையா பாண்ட்ஸ், அவர் வீட்லேயே செட் பண்ணியிருக்க பாண்ட்ஸு, நிறைய பீட்டா ஃபிஷ் பற்றி விஷயங்கள், ப்ரீடிங் விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த டெக்ஸ்டர் வேர்ல்டில் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூடியூபர் நான் சொல்லுவேன், ஏன்னா நல்ல வந்து கண்டென்ட்லாம், நிறைய கண்டென்ட், நல்ல கண்டென்ட்லாம் இருக்குது. பெட்ஸ் பற்றியும் இவருடைய சேனல்ஸை வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க.
நிறையா இவரும் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்காங்க மற்ற அக்வாரியம் ஹாபீஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட பாண்ட்ஸ் போயிட்டு ஒரு வாட்ச் பண்ணுறது. ஹே மை பிலவ்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலியில். சி த நெக்ஸ்ட் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.